வருதுல, அவள அந்த கேள்வி கிளப்புறா. ஆம்புல வந்து மிருகத்துல போய் சேர்ந்தா அவனுக்கு ஹஜ்ஜி வந்து முடியாது வரும், பொம்புல வந்து மிருகத்திட்ட போய் சேர்ந்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வந்து முறிஞ்சு போயிரும், வீணா போயிரும் சொல்றோம். ஏன் தெரியுமா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்பம் அடைதல் என்பது தனி, சின்ன விஷயத்தில் அவங்களுக்கு இன்பம் முழுசா கிடைத்து விடும். ஆம்புல அப்படிப்பட்டவன் இல்லை, பயங்கர தத்துவம். அதனால அவங்களுக்கு வந்து முழு இன்பம் கிடைச்சிருமா, மிருகத்திட்ட போனாலும் என்னத்தை செஞ்சாலும் நெஞ்சிரேன் முழு இன்பம் கிடைச்சிரும், அதனால அவங்களுடைய ஹஜ்ஜி வீணா போயிரும். ஆம்பளைக்கு வந்து அப்படி கிடைக்காதுன்னா இதெல்லாம் என்னங்கிறது, கேடுகட்டவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருமா, ஒரு மார்க்கத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞனுக்கு வருமா? இதை கேட்கக்கூடாது. அவங்களுடைய கழுத்துக்கள் உள்ளதானே கேட்கறேன், பத்து வருஷமா கேட்கறோம்ல, இந்த சபை நல்ல வாய்ப்பு தானே, பத்து வருஷமா பதில் சொல்ல முடியாத உன்ன கேட்டிருக்கிறாங்க, உடச்சி எரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா அதை பயன்படுத்திக் கொண்டு நொறுக்குவீங்களா? நாங்க பதில் சொல்ல மாட்டோம் பதில் சொல்ல மாட்டோங்கிறது கடைசியில் சொல்லிட்டு இருக்க போறீங்களா?